நாட்டு பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தென்காசி தூய மைக்கேல் அதிதூதர் திருத்தலத்தில் ஞாயிறு குருத்தோலை பவனி சிறப்பாக நடைபெற்றது. கிறிஸ்தவர்களின் தவக்கால இறுதி வாரத்தில் புனித வாரமாக கடைபிடிக்கப்படும் இந்நாளின் முதல் நாளாக குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்படுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்து ஜெருசலேம் நகருக்குள் நுழைந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து ஆண்டுதோறும் இந்நிகழ்வு அனுசரிக்கப்படுகிறது. இந்நிகழ்வு நேற்று கீழப்புலியூர் ஆர்சி வீரமாமுனிவர் மேல்நிலைப் பள்ளி கலையரங்கில் தென்காசி மைக்கேல் அதிதூதர் ஆலய பங்கு தந்தையும் மறைவட்ட அதிபருமான அருட்திரு முனைவர் போஸ்கோ குணசீலன் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்று குருத்தோலை மந்திரிக்கப்பட்டு அங்கிருந்து கையில் குருத்தோலையை பிடித்து கொண்டு ஓசன்னா பாடலை பாடிக்கொண்டு இறைமக்கள் நகரின் முக்கிய வீதி வழியாக பவனியாக ஆலயம் வந்தடைந்தனர். இங்கு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இந்த பவனியில் திரளான இறைமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் அமலவை அருட்சகோதரிகள் பங்கு பேரவையின் பீட சிறுவர்கள் மற்றும் பக்த சபையினர் இறைமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். பழனியில் வலிமருந்துகள் போதை ஊசிகளாக மாறிய அவலம். மேலும் குவியல் குவியலாக ஊசி மருந்துகள் மற்றும் மருத்துவரின் பரிந்துரை சீட்டுகள் இல்லாமல் கிடைத்தது எப்படி? இது மர்மமாக உள்ளது. நடவடிக்கை எடுப்பது யார் என்பது மக்களின் கேள்வியாக உள்ளது. April 2 சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம் 1967 முதல் உலகெங்கும் கொண்டாடப்படுகின்றது. டேனிஷ் குழந்தை எழுத்தாளர் ஹான்சன் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் பிறந்த தினத்தை சர்வதேச குழந்தைகள் புத்தக தினமாக கொண்டாடுகின்றனர். வளர்ந்து வரும் ஊடகத்தின் தாக்கம் ஏராளம். குழந்தைகள் தொலைக்காட்சி முன்னே அமர்ந்து நேரங்களை தொலைத்து வருகின்றனர். கார்ட்டூன்கள் சிறார்களின் கற்பனை வளத்தை பெருக்குவதாக இருந்தாலும் வேகமாக மாறும் காட்சிகளாலும் நிறங்களாலும் கண்கள் சீர்குலைந்து போகின்றது. இதனை தாண்டி புத்தகங்களோடு பழக்கம் கொள்ள நாம் ஊக்கம் கொடுக்க வேண்டும். நாம் என்ன செய்கின்றோமோ அதனை நிச்சயம் குழந்தைகளும் செய்வார்கள். புத்தகம் ஒன்றினை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள், குழந்தையும் படிக்க துவங்கிவிடும். உங்களை சுற்றி இருக்கும் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த புத்தகம் ஒன்றினை பரிசாக வழங்குங்கள். நாமும் சர்வதேச குழந்தைகள் புத்தக தினத்தை கொண்டாடுவோம். புத்தகங்களை சுமையாக நினைக்கும் நிலையினை மாற்றி புத்தகங்களை சுவையாக நினைக்கும் காலத்திற்கு நாம் நம்மால் முடிந்த பங்கினை புரிவோம். மத்தியில் ஆளும் பாஜக கட்சிக்கு எதிராக போராட, தேர்தலில் வெற்றி பெற மதசார்பற்ற ஜனநாயக அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். சமூக நீதிக்காக இணைவோம் என எதிர்க்கட்சிகளுக்கு ஸ்டாலின் அழைப்பு. சமூக நீதிக்காக கேரளா மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பல தலைவர்கள் போராடிய நூற்றாண்டை ஒட்டி வைக்கத்தில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசினார். தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் நேற்று ஆய்வு செய்தார். கொரோனா பரவல் அதிகரித்தாலும் ஊரடங்கிற்கு வாய்ப்பில்லை என அமைச்சர் தெரிவித்தார். இந்திய நாட்டின் மருத்துவ சுற்றுலாவை மேம்படுத்த அறிமுகமாக உள்ள இந்தியாவில் குணமடையுங்கள் என்ற இணையதளத்தின் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளது. இந்த திட்டத்தின் வாயிலாக மருத்துவத்துறையை மேம்படுத்தவும் சுகாதார பணியாளர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதை ஊக்குவிக்கவும் மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள வீடுகளுக்கு 100 கோடி ரூபாயில் உள்ளூர் கேபிள் ஆபரேட்டர்கள் வாயிலாக குறைந்த கட்டணத்தில் நம்பகமான அதிவேக இணைய சேவைகள் வழங்கப்படும் என தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அறிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட திண்டுக்கல் தேனி நெடுஞ்சாலை வீரக்கல் பிரிவு அருகே உள்ள வாழ்க வளமுடன் என பெயருடைய தோட்டத்தில் 2/4/2023 இன்று காலை 9 மணி அளவில் வீட்டில் குழந்தை பெற்றவர்கள் ஒன்றிணையும் விழா என்ற தலைப்பில் கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் சுமார் 30-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் சுகாதாரத்துறையினர் சார்பாக அங்கு சென்று மருத்துவமனையில் குழந்தை பெற்றுக்கொள்வதே பாதுகாப்பானது என்பது குறித்து பல்வேறு விவரங்களை எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருதரப்பினருக்கும் இடையே சிறு வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வீரக்கல் பிரிவு அருகே திண்டுக்கல் தேனி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற சின்னாளப்பட்டி காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட சுமார் 30-க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து போக்குவரத்தை சீர் செய்தனர். இன்று மாலை 4 மணிக்கு கோவை பேரூர்பட்டீஸ்வரர் பச்சை நாயகி அம்மன் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது. இதில் முதலாவதாக பட்டீஸ்வரர் அமர்ந்துள்ள தேரை இழுத்து வந்தனர். இரண்டாவதாக பச்சை நாயகி அம்மன் தேரை இழுத்து வந்தனர். பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா என்று கோஷங்கள் முழங்க பக்தி பரவசத்துடன் தேரை இழுத்தனர். நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.